நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், இன்னல்கள், கஷ்டங்கள் இருக்கும். அதை எளிய முறை பரிகாரங்கள் மூலமா எப்படி தீர்த்துக்கலாம் அப்படிங்கற விஷயத்தை நம்ம ஆன்மீக ரீதியில பார்க்க போறோம். அதை நமக்கு ரொம்பவும் அழகா விளக்கமா சொல்ல போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக லட்சணம், அதாவது ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக லட்சணம் பார்த்து நம்மளுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் சொல்லக்கூடிய முக சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிஜியை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஒரு விளக்கை தினமும் ஏற்றினால் பண கஷ்டமே வராது. அதாவது வீட்டுல நம்ம இந்த விளக்கை வந்து டெய்லி ஏத்தணும். அது என்ன விளக்கு? அதை ஏத்தினோம்னா நம்ம வீட்டுல பண கஷ்டமே இருக்காது, செல்வ செழிப்போட வாழலாம். அப்படி ஒரு தீபம் இருந்தா மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயகாளி, ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். இந்த பண கஷ்டம் இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பான். ஏழையும் நினைப்பான், பணக்காரன் நினைப்பான். ஆனால் இதில் விளக்கு, எந்த விளக்கு ஏற்றுறதுன்றதை விட வீடு அப்படி எடுத்தால் விளக்கு ஏற்றிக்கிட்டே தான் இருக்கணும். காலையும் மாலையும் விளக்கு ஏற்றணும். இதுக்கு தான் விளக்கேற்றத்துக்கு ஒரு பெண் வேணும், விளக்கேற்றுக்கு ஒரு மருமக வேணும், விளக்கேற்றத்துக்கு ஒரு மகாலட்சுமி வேணும்னுவாங்க. அந்த விளக்கு குத்து விளக்காக இருக்கும், காமாட்சி விளக்காக இருக்கும், அகல் விளக்காக இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஆனால் தினமும் ஏற்றக்கூடிய அந்த தீபம் ஒளிமயமாக வாழ்க்கை வச்சுக்கும், லக்ஷ்மிகரத்தை சுகாரம் பண்ணி கொடுக்கும், நம்முடைய எண்ணங்களை சிதறாமல் ஒழுங்கு பண்ணி வைக்கும். இதெல்லாம் தினமும் ஏற்றக்கூடிய தெய்வ வழிபாட்டுக்கு உதவக்கூடிய ஒரு விளக்கு. ஆனால் பணப்பற்றாக்குறை, இந்த கேள்விக்கு அர்த்தம் என்னென்னா, பணம் பற்றாக்குறை. இப்போ தினமும் ஏற்றக்கூடிய விளக்குகள் இப்படி இருக்குது, ஏற்றி ஆகணும், ஏற்றி தான் இருக்கணும், ஏற்றினா தான் வீடு, அதுதான் மங்களம், அதுதான் கோயில், அதுதான் தெய்வத்துக்கு அழகு. ஆனால் இந்த என்ன விளக்கு ஏற்றினான்றப்போ யாருக்கு முக்கியமானா, கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, பற்றாக்குறையில் இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பு தேடுறவங்க, இப்படி ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். அந்த பற்றாக்குறையை நிறைவு செய்கிறதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, 3 விஷயங்களை பண்ணணும். 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். எல்லா நாளும் நம்ம நல்லெண்ணெயில் ஏற்றுவோம். இந்த சிறப்பு வேண்டுதலுக்காக பசு நெய்யை யூஸ் பண்ணிக்கணும். இந்த பசு நெய் கடையில் விற்கிற கலப்பட நெய் அல்ல. உண்மையிலே ஸ்ரத்தை இருந்து நமக்கு வேண்டுதல் நிறைவேறினா பசு நெய் ஒரிஜினல் பசுநெல் எங்கே இருக்கோ, இந்த மாட்டுக்காரங்களை பால் விற்கிறாங்களே அவங்ககிட்ட கேட்டால் அது ஒரிஜினல் பசு நெய் கிடைக்கும். அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டால் 1 மாதம் வரும். அதனால் பசு நெய்யை தேடி வாங்கணும். முடிந்தால் வெள்ளி விளக்கில் ஏற்றலாம், அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதுக்காக அகல் விளக்கு கம்மி கிடையாது, அகல் விளக்கே ரொம்ப வசதி தான். அப்படி நெய் விட்டு திரி தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். இந்த திரி, பஞ்சு திரி போட்டு நம்ம தினமும் ஏற்றுவோம். ஆனால் இந்த வற்றி போன பணப்பிரச்சனை, பற்றாக்குறை, வறுமை, கடன், இதுக்கு எத்தனை பேர் வச்சாலும் பொருந்தும். அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன, வீட்டில் செல்வம் பெருக, தடையில்லாத வருமானம் கிடைக்க, கடன்கள் அடைய, மிகுதியாக செல்வம் இருக்க, இதெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட விஷயங்களுக்கு செய்ய வேண்டியது 2 திரி இருக்குது. இந்த 2 திரியில் உங்களுக்கு எது எளிமையாக கிடைக்குதோ, பக்கத்தில் கிடைக்குதோ அதை வச்சுக்கலாம். ஆனால் இது 2மே கடைகளில் கிடைக்கும், பூஜை கடைகளில். ஒன்று வாழை நார்த்திரு, வாழை மட்டிலிருந்து, வாழையிலிருந்து எடுத்திருப்பாங்க அந்த நார்த்திரி, வாழைத்திரி. இன்னொன்று தாமரை திரி. இது 2ம் கிடைக்கிறது தான். ஆனால் இது 2ல் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும், தாமரை திரின்னா தாமரை திரியிலே ஏற்றுங்க, வாழைத்திரின்னா வாழைத்திரியிலே ஏற்றுங்க. அந்த நாரில் பண்ணியிருப்பாங்க அவங்க. அது எங்கே கிடைக்குன்னா பூஜை கடைகளில் அல்ல அந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கிடைக்காத விஷயம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் அதை வாங்கி வச்சுட்டு முறைப்படி ஒரு 48 நாள் இந்த விளக்கு ஏற்றுங்க. காலையும் மாலையும் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரம் படிச்சுக்கோங்க. இந்த வகையிலாவது இந்த ஒரு லட்சுமி மந்திரத்தை கேட்டுக்காங்க. புத்தகம் கிடைக்கும், 5 ரூபா 10 ரூபாய்க்கு சின்ன சின்ன கோயிலில் விற்பாங்க. அந்த புத்தகங்கள், சின்ன சின்ன புத்தகங்கள் விற்பாங்க. வாங்கிட்டு லக்ஷ்மிக்குரிய அந்த மந்திரங்களை சொல்லி விளக்கில் நீங்கள் சொன்ன அந்த தாமரை திரியோ அல்லது வாழை திரியோ அந்த நார்த்திரியை போட்டு பசு நெய் விட்டு விளக்கேற்றி மங்களகரமான மகாலட்சுமியுடைய மந்திரங்களை சொல்லி வழிபட்டுவாங்க. வெள்ளிக்கிழமைனால் அஷ்டோத்திரம் படித்து அந்த விளக்கு முன்னால் ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சு, அஷ்டோத்திரத்தை வச்சு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். நிச்சயமாக இது நிரந்தரமாக பண்ணலாம். அந்த நிரந்தரமாக பண்ணுறதுக்கு வந்து நம்ம சாதாரண பஞ்சு விளக்கு ஏற்றினாவே போதும், நல்லெண்ணெய் விட்டாலே போதும், வசதி இருக்கும் நெய் விட்டுக்கலாம். ஆனால் இப்படி ஒரு விரதமாக கடைப்பிடிக்கிறவங்க நிச்சயமாக பசு நெய்யால் அந்த தாமரை திரி போட்டு சொல்லக்கூடிய அந்த லட்சுமி மந்திரங்களை முறையாக சொல்லி வெள்ளிக்கிழமை ஆனால் ஒரு அஷ்டோத்திரத்தை சொல்லி அந்த உதிரி புஷ்பங்களால் அஷ்டம் பண்ணி, உதிரி புஷ்பம் நான் சொல்கிறேன் அது உதிரி புஷ்பம் பூவை பிச்சு பிச்சு இல்லை, முழு பூவாக இருக்கட்டும், மல்லியாக இருந்தாலும் சரி முல்லையாக இருந்தாலும் சரி, வசதி படைச்சவங்க தாமரை அந்த வசதி இருந்தால் நான் ஏன் விளக்கு ஏற்றுறேன்றீங்களா? ஆகையால் உங்களால் முடிந்தது எளிமையாக செய்து பக்தியோடு மனசுத்தியோடு செய்து வாழ்க்கையில் நீங்கள் வேண்டிய வரத்தை அடையலாம். எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம்.